கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்னைக்கு நாம் டேர்ம் 1 சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.4 எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். பேஜ் நம்பர் 21 இருக்க ப்ராப்ளம்ஸ் இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த சேனல் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டியூஷன் போகிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது ஒரு ஆன்லைன் டியூஷன். இங்கே தினமுமே ஒரு 3 ப்ராப்ளம்லேருந்து இல்லை 5 ப்ராப்ளம் வரைக்கும் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி இந்த சேனலில் ஸ்பெண்ட் பண்ணினா போதும். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் புக் எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம வீடியோவில் என்ன லேர்ன் பண்ணிங்களோ அந்த க்வெஷ்சன்ஸ் புக்கில் இருக்கும் இல்லையா, அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து நீங்கள் வீடியோவில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களோ அதை வச்சு நீங்கள் வீடியோ பார்க்காம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது கன்ஃபியூஸ் ஆகுது, ஸ்டக்காக இருங்க அப்படின்னா திரும்பவும் வீடியோக்கு வாங்க, என்னன்னு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோ பார்த்துமே புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், திரும்பவும் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்குற டவுட்டில் எங்களுக்கு தெரியும். லைக் நீங்கள் எந்த இடத்துல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ திரும்பவும் உங்களுக்காக அனுப்புவோம். இது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் ஒவ்வொரு வீக்கெண்டுமே கம்யூனிட்டியில் நம்ம சில க்வெஷ்சன்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே அந்த வீக்கில் நாம் என்ன லேர்ன் பண்ணுவோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட்லேயும் இது மாதிரி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் க்வெஷ்சன்ஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பேப்பரில் எழுதிட்டு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கூட நாங்கள் கொடுப்போம். இன்கேஸ் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்கள இந்த டெஸ்ட் பேப்பரை ப்ரிண்ட் அவுட் பண்ணி எழுத வச்சு அதை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், உங்களுக்கு நாங்கள் ஃபீட்பேக் கொடுப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த நியரஸ்ட் 100 of 843 இஸ் வாட் அப்படிங்கிறது தான் க்வெஷ்சன். நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருந்தோம், எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ன்ற இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே பார்த்துருந்தோம். எஸ்டிமேட் டு 100 அப்படின்னா 100 அப்படிங்கிற பிளேஸ் வேல்யூ மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணினா போதும். இந்த 43 இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அவங்க 100 பிளேஸ் சொன்னதுனால 100 பிளேஸில் இருக்கக்கூடிய 8 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஒன்றா இது 800 அப்படியே ரிமைன் ஆகலாம், அப்படி இல்லைனா அடுத்த 100 ஆன 900 அதை நம்ம மாற்றலாம். இதை 800 வைக்கணுமா இல்லை 900 மாற்றணுமா அப்படிங்கிறது இந்த 100 பிளேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய 4 தான் நமக்கு சொல்லும். ஸோ 4 வந்து 5 விட லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா 4 இல்லை, இந்த பிளேஸில் எந்த நம்பர் இருந்தாலும் அது 5 விட, அதாவது நம்ம எந்த பிளேஸ் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமோ அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ தான் டிசைட் பண்ணும் இந்த நம்பர் இப்படியே இருக்கணுமா இல்லை மாறணுமா அப்படிங்கிறத. எந்த பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் தான் டிசைட் பண்ணும். அந்த வகையில் இங்கே 4 தான் டிசைட் பண்ண போது இது 800 இருக்குமா இல்லை 900 மாறணுமா அப்படிங்கிறது. எப்படி டிசைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த நம்பர் வந்து 5 விட லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா நாம் வந்து அதை அப்படியே வச்சுருவோம், எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம், 800 இருக்கும். இன்கேஸ் இந்த இருக்க நம்பர் 5 விட கிரேட்டராகவோ இல்லை 5 ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் 100 நம்ம மாற்றணும், அதாவது 900 மாற்றணும். ஸோ இங்கே வந்து 4 வந்து லெஸ் தென் 5 அப்படிங்கிறதுனால இது 800 அப்படியே இருந்துடும். ஸோ இது வந்து 800 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, த நியரஸ்ட் 1000 ஆஃப் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1s, 10s, 100 தௌசண்ட்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ நான் 0 அதை கன்சிடர் பண்ணுறேன். இப்போது இந்த பிளேஸை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு எந்த நம்பரும் நமக்கு தேவையில்லை. இந்த பிளேஸில் இது 0000 இருக்கணுமா இல்லை 1000 மாறணுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிசைட் பண்ணணும். இது 0000 இருக்க போதா இல்லாட்டி 1000 மாறப்போதா அப்படிங்கிறத அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 தான் டிசைட் பண்ணும். 7 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறதுனால இது நெக்ஸ்ட் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும், அதாவது 1000 ரவுண்ட் ஆஃப் ஆகும். இன்கேஸ் இங்கே இருக்க நம்பர் 5 விட லெஸ்ஸராக இருந்தால் இது 0000 அப்படியே தான் இருந்திருக்கும். பட் இது வந்து 5000 கிரேட்டராக இருக்கிறதுனால, சாரி 5 விட 7 கிரேட்டராக இருக்கிறதுனால அதை நான் 1000 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த நியரஸ்ட் 10000 ஆஃப் திஸ் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பரில் 10000 பிளேஸில் இருக்கக்கூடியது 8 ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10000. ஓகே, 10000 பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த 8
80,000, அது 10,000 இல்லையா? ஸோ 80,000 இருக்கணுமா, இல்லாட்டி இதுக்கு நெக்ஸ்ட்டு 10,000 90,000 அது மாறணுமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம டிசைட் பண்ணணும். அதை எதை பொறுத்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 8 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 5-ஐ வச்சு தான். இந்த 5 ஈக்குவல் டு 5-ஆக இருந்தாலோ இல்லை கிரேட்டர் தென் 5-ஆக இருந்தாலோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். இந்த 10,000 பிளேஸ் வேல்யூவை 90,000 ஷிஃப்ட் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த நம்பர் வந்து லெஸ் தென், அதாவது நம்ம எதை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்ச் பண்ண வேண்டிய பக்கத்து நம்பர் வந்து லெஸ் தென் 5-ஆக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய நம்பருக்கு எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே வைப்போம். ஓகே, ஸோ இங்கே ஈக்குவல் டு 5 இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு 10,000 அதை கொண்டு போகணும். அது என்னது? 90,000 இங்கே. ஸோ இங்கே ஆன்சர் 90,000. ஓகே, then say true or false. Second problem. Okay, second problem la first subdivision pakrom. 8567 is rounded off as 8600 to the nearest 10 appdin kuduthirukanga. Nearest 10 appdina endha place value la change nadandirukonu? இங்கே தான் நடந்திருக்கணும். இது ஒன்று 60-ஆக இருந்திருக்கணும் இல்லை 70-ஆக ஆகியிருக்கணும், டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால. பட் இங்கே என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 பிளேஸில் சேஞ்ச் நடந்திருக்கு. 500-ஆக இருந்தது 600-ஆக மாறியிருக்கு. ஸோ இது ஃபால்ஸ். ஏன்னா டென்ஸ் பிளேஸ்க்கு தான் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணதாக சொல்கிறாங்க. டென்ஸ் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தால் டென்ஸ் பிளேஸில் தான் ஒன்று அது 60-ஆகவோ இல்லை 70-ஆகவோ மாறியிருக்கணும். பட் 100 பிளேஸில் சேஞ்சஸ் நடந்ததுனால இது ஃபால்ஸ். செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். 139 இஸ் ரவுண்டட் ஆஃப் ஆஸ் 100 டு த நியரஸ்ட் 100. 139 இதனுடைய 100 பிளேஸை நியரஸ்ட் 100 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுக்கு நியரஸ்ட் 100 வந்து 100 தான். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா இது 200 வரைக்கும் போகலாம். ஓகே, இது இந்த 100 நியரராக இருக்கக்கூடிய 100 தான். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 100 வந்து 200. இப்போ 100-ஆகவே இது இருக்கணுமா 200-ஆக இது மாறணுமா அப்படிங்கிறத இந்த பிளேஸ் வேல்யூ தான் டிசைன் பண்ணும். இது 3, இது வந்து லெஸ் தென் 5, அதனால் இது 100-ஆகவே ரிமைன் ஆகும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 100 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அவங்களும் 100 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 1,70,51,972 இஸ் ரவுண்டட் ஆஃப் அஸ் 1,70,00,000 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. டு த நியரஸ்ட் லேக் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் நம்பரில் லேக் பிளேஸில் 0 இருக்குது. அப்போ ஒன்று அது வந்து 0,00,000 இருந்திருக்கணும் இல்லை 1,00,000 அது மாறி இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா லேக் பிளேஸில் தான் நடக்குது சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னா லேக் பிளேஸில் இருக்கக்கூடியது 0. ஒன்று அது 0,00,000 அப்படியே இருந்திருக்கணும் இல்லை அடுத்த லேக்கான 1,00,000 அது மாறி இருக்கணும். அப்படி அது எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு டிசைட் பண்ணுவோம். பக்கத்தில் 5 இருக்குது. இந்த 5ங்கிறது ஈக்குவல் டு 5 இருந்தாலோ இல்லை கிரேட்டர் தென் 5-ஆக இருந்தாலோ நம்ம இங்கே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை கொண்டு போயிடுவோம். இந்த 0-ஓட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அப்போ அது வந்து 1,00,000 மாறி இருக்கணும். இங்கே 1,00,000 மாறுச்சுன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கும்? 1,71,000 அப்படின்னு அது ஆயிருக்கணும் இல்லைங்களா? சாரி, 71,00,000 அப்படின்னு அதான் ஆகியிருக்கணும். பட் இவங்க எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க? 70,00,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க லோவர் லிமிட்டுக்கு. பட் 5 இருக்கிறதுனால நம்ம அப்பர் லிமிட்டில் தான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும். 1,00,000 இங்கே பண்ணலை, தப்பாக பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஃபால்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் புரியலைனாலும் என்ன விஷயம் புரியலை, எதை நான் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப்பாக சொல்லிடுறேன். ஒரு பிளேஸ் வேல்யூவை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேஸ் வேல்யூக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து அதை சொல்லும். இதை சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணக்கூடாதா, எந்த இடத்துக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், அப்பர் லிமிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா லோவர் லிமிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமாங்கிறத அவங்க எந்த பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இதை டிசைட் பண்ணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா,
நம்ம எப்போவுமே அந்த லோவர் லிமிட் அப்பர் லிமிட்டை வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அப்போ தான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமான்றது நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாத்துலேயும் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், எந்த பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் இருக்க நம்பர்ஸை நம்ம வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த 43 பற்றிலாம் மைண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் டவுட் வராது. இன்னும் சில குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்ல வேண்டியிருக்கும், அவங்களுக்காக மட்டும்தான் இது. இப்போ நம்ம 800 பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இதை விட ஸ்மாலராக இருக்கக்கூடிய டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் பிளேஸ் ஜீரோவில் தான் நம்ம வைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1000 பிளேஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம், 1000 பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா இதை விட லோவர் பிளேஸ் வேல்யூஸான 100, 10, 10s, 1s இது எல்லாமே ஜீரோவாக வந்திருக்கும் ஆன்சரில். இது காமனாக எல்லாத்துலேயுமே இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நாம் வந்து 10,000 பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணினோம், அப்போ இதை விட லோவர் பிளேஸஸான 1,000, 100, 10s, 1s இங்கெல்லாம் ஜீரோ வந்திருக்கும் ஆன்சரில். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.